சப்பாத்தி உப்புமா எப்படி செய்யலாம்னு நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் புஷ்பா சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போட்ட எல்லா வீடியோவும் அப்லோட் ஆகும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஆனியன், வெங்காயம், கட் பண்ணி வச்சுருக்க சப்பாத்தி பீசஸ், டொமேட்டோஸ், தக்காளி, சில்லி, க்ரீன் சில்லி, பச்சை மிளகாய் எடுத்துக்கலாம். பச்சை மிளகாய், கார்லிக், இஞ்சி, பூண்டு, கட் பண்ணி வச்சுருக்க சப்பாத்தி துண்டுகள், இது எல்லாமே நம்ம எடுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் இஞ்சி எடுத்துக்கலாம், மிக்ஸில் போட்டு அரைச்சிக்கலாம். செகண்ட் கார்லிக் பூண்டு எடுத்துக்கலாம். தேர்ட் சில்லி பச்சை மிளகாய் எடுத்துக்கலாம், எடுத்து அரைச்சிக்கலாம். அரைச்சாச்சு. நெக்ஸ்ட் ஆனியன் வெங்காயம் எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் டொமேட்டோஸ் தக்காளி எடுத்துக்கலாம், எடுத்து நல்லா மிக்ஸில் அரைச்சிக்கலாம். அரைச்சாச்சு. நல்லா பேஸ்ட் பண்ணிக்கலாம், பேஸ்ட் பண்ணி வச்சுக்கலாம். பேஸ்ட் பண்ணி வச்சாச்சு. ஆயில் எண்ணெய் ஊற்றிக்கலாம் தேவையான அளவு. த்ரீ ஸ்பூன் ஆர் ஃபோர் ஸ்பூன் ஊற்றிக்கலாம். நெக்ஸ்ட் மஸ்டர்ட் சீட்ஸ் கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா பொரிக்கணும். கடுகு பொரிஞ்ச பிறகு நெக்ஸ்ட் கறி லீவ்ஸ் கருவேப்பிலை எடுத்துக்கலாம். கருவேப்பிலை போட்டாச்சு. கருவேப்பிலை வந்து நல்லா பொரிக்கணும். நெக்ஸ்ட் நம்ம பேஸ்ட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, ஆனியன் டொமேட்டோஸ் பேஸ்ட், அதை போட்டுக்கலாம். சேர்த்தாச்சு. நல்லா வதக்கணும் சாட் வெயில். இந்த பேஸ்ட் வந்து நல்லா ரெட்டிஷ் ஆகுற அளவுக்கு கொஞ்சம் நல்லா வதக்கணும். வதக்கியாச்சு. நெக்ஸ்ட் டர்மரிக் பவுடர் மஞ்சள்தூள் எடுத்துக்கலாம். போட்டாச்சு. நெக்ஸ்ட் சால்ட் உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்தாச்சு. இப்போ இது நல்லா வதக்கணும். நல்லா வதக்கணும், அப்போ தான் நல்லா மெர்ஜ் ஆகும். வதக்கியாச்சு. நல்லா பபுள்ஸ் கொதிக்க விடணும். கொதிக்க விட்ட பிறகு நம்ம கட் பண்ணி வச்சுருக்க சப்பாத்தி பீசஸ், அதாவது சப்பாத்தி துண்டுகள், அதை எடுத்து போட்டுக்கலாம். போட்டாச்சு. இப்போது மிக்ஸ் வெல், அதாவது வதக்கிக்கலாம். நல்லா வதக்கணும், அப்போ தான் மெர்ஜ் ஆகும் பேஸ்ட்டும் சப்பாத்தி பீசஸும், அப்போ தான் மெர்ஜ் ஆகும்.
நல்லா வதக்கியாச்சு. இப்போ சிக்கன் மசாலா சேர்த்துக்கலாம். தேவையான அளவு சிக்கன் மசாலா சேர்த்தாச்சு. சேர்த்தது பிறகு வதக்கிக்கலாம். வதக்கியாச்சு. கொரியண்டர் லீவ்ஸ், கொத்தமல்லி தழை சேர்த்துக்கலாம். அவ்வளோதான், டேஸ்டியான சப்பாத்தி உப்புமா ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நீங்கள் புஷ்பா சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற எல்லா வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்லாம் அப்லோட் ஆகும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவை ஷார்ட்டாக 1 மினிட்ல எப்படி பார்க்குறதுன்னு நீங்கள் கேட்கலாம். அதுக்கு தான் நான் டிஸ்கிரிப்ஷன் கீழே லிங்க்காக கொடுக்குறேன். ஷார்ட்டாக இந்த வீடியோவை சப்பாத்தி உப்புமா எப்படி செய்வதுன்னு நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.